ஃப்ரெண்ட்ஸ், மின்சாரத்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சர்வேயர் கேட்டகரி, ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி, டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரிக்கெலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 26,000 1,12,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வந்து வருது. மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரிலையும் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் ரீஜனில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீஜன் வைஸாக உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சதர்ன் ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சதர்ன் ரீஜனில் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு வந்து இருக்குது, உங்களுக்கு அங்கே தான் வந்து போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு தனியாக, சர்வேயருக்கு தனியாக வந்து உங்களுக்கு அந்தந்த ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் 26,000 1,18,000 சேலரி வந்து வரும். 31 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோவில் வந்து சர்வே இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 70% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் வந்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து உங்ககிட்ட மஸ்ட்டாக வந்து இருக்கணும். ஸோ அந்த ஃபீல்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்வேயர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 22,000 to 85,000 வரைக்கும் சேலரி வந்து வரும். இதுக்கு வந்து பாருங்கள் 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் ஐடியில் வந்து சர்வேயர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிவிடிக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிராஃப்ட்ஸ்மேன் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 22,000 to 85,000 சேலரி வந்து வரும். 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே நீங்கள் ஐடியில் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஐடியில் வந்து ஆர்கிடெக்சர் டிராஃப்ட்ஸ்மேன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரியுமே வந்து உங்களுக்கு 21,500 வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரிட்டன் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு சேலரி இல்லாமல் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். பேசிக் பே இல்லாமல் டிஏ இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், அதர் அலவன்ஸ், உங்களுக்கு மெடிக்கல் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி எல்லாமே அலவன்ஸ் எல்லாமே சேர்த்தியே உங்களுக்கு ஒரு 40,000 மேலே தான் இனிஷியல் சேலரியை வந்து உங்களுக்கு 22,000 சேலரினா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 40,000 கிட்டக்க உங்களுக்கு வரும். ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தியில் அது இல்லாமல் பாருங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும். அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம், அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 2 பார்ட்டாக உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது, நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாகிறதுனா 1/4 வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகிரினா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 40% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் இதில் வந்து நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் கேட்டகிரினா 30% நீங்கள் எடுத்திருந்தால் குவாலிஃபை. சர்வேயர் கேட்டகிரிக்கு அதே மாதிரி தான் 40-30 நீங்கள் எடுத்திருந்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் டெஸ்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. powergrid.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 300 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க, அது ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரிக்கு. அதே நீங்கள் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேனுக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா 200 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டோட சென்டருமே கொடுத்துருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் நான் சொன்ன பதில் அதுக்கான டெஸ்ட் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்கணும், சென்னை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இங்கே வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.